சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ உங்க ஹோம் பேஜ்ல டிஸ்ப்ளே ஆகும். அனைவருக்கும் வணக்கம். சுகப்பிரசவம் என்பது இப்ப இருக்கிற காலக்கட்டத்துல பல பெண்களுக்கு எட்ட கனியாதான் இருக்கு. சுகப்பிரசவம் ஆகி தாயும் குழந்தையும் நல்ல விதமா இருந்தால் அதில் கிடைக்கும் சந்தோஷம் வேற எதிலும் கிடைக்காது இல்லையா? மருத்துவர் ஆலோசனையோடு தெய்வ அனுகிரகமும் சேர்ந்தா நிச்சயமா கருவுற்ற பெண்களுக்கு சுகப்பிரசவம் தான் சுகப்பிரசவம் ஆக திரு கருகாவூர் கற்பகரக்ஷாம்பையின் ஸ்லோகம் நம்ம சேனல்ல ஏற்கனவே பதிவிட்டு பல பேர் பலனும் அடைஞ்சிருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு கருவுற்ற பெண்கள் சுகப்பிரசவம் ஆக திருச்சி ஸ்ரீ தாயுமானவ சுவாமியையும் மட்டுவார் குழல் அம்மையையும் போற்றி பாட வேண்டிய அல்லது கேட்க வேண்டிய பதிகம் என்னன்னு பார்க்கலாம் இந்த பதிகத்தை தினமும் ஒரு முறையாவது பாடினால் பிரசவ காலத்தில் எந்த கஷ்டமும் இல்லாமல் பிரசவம் நல்ல விதமாக நடக்கும் என்பது அனுபவபூர்வமான உண்மை அது மட்டும் இல்லாமல் தாயோட உடல்நிலை சரியாகணும்னு நினைக்கிற பிள்ளைங்களும் வீடு மனை இதெல்லாம் நல்ல விதமா கட்டி முடிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த பதிகத்தை பாடலாம் பதிகம் பார்க்கறதுக்கு முன்னாடி சிவபெருமானே தாய் வடிவில் வந்து ஒரு மானுட பெண்ணுக்கு பிரசவம் பார்த்த அந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டு பதிகத்தை தொடரலாம் சிவபக்தையான என்ற பெண் தினமும் சிவனை நினைத்து வழிபாடு செய்வாள் கருவுற்றிருந்த ரத்னாவதி கர்ப்பகாலம் முடியும் நேரம் வந்தது ரத்னாவதியின் தாயார் பேறு காலத்துக்கு தேவையான மருந்துகளை எடுத்துக்கொண்டு தன்னோட வீட்டிலிருந்து ரத்னாவதியை பார்க்க திருச்சி நோக்கி கிளம்பினார் அந்த நேரத்தில் பலத்த மழை கொட்டியதால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சிருச்சு சவாரியும் நின்று போய்விட்டது அங்கே ரத்னாவதி ரொம்ப கவலையோட தன்னோட தாய் இன்னும் வரலையேன்னு பல நாளா காத்துக்கிட்டு இருந்தாள் தன்னோட பக்தையோட வேதனையை பொறுத்துக்க முடியாத சிவபெருமான் ரத்னாவதியின் தாய் வடிவில் வந்து மருத்துவம் செய்து பிரசவம் நல்ல விதமாக நடக்க அருள் புரிந்தார் தாய் வடிவில் வந்து பிரசவம் பார்த்ததால் இறைவன் தாயுமானவர் ஆடார் இத்தனை சிறப்புமிக்க தாயுமானவர் சுவாமியை போற்றி பாட வேண்டிய பதிகம் இதுதான் பதிகம்னா சிவபெருமானை மையப்படுத்தி பாடக்கூடிய பத்து அல்லது பதினோரு பாடல்களை கொண்டதுதான் வந்து பதிகம்னு சொல்வாங்க இந்த பதிகத்தை பாட சிரமமா இருந்தா இந்த வீடியோவை போட்டுட்டு கூடவே வந்து பாடலையும் படிக்கலாம் அதிகத்தின் முதல் பாடல் இதுதான் நன்றுடையானை தீயதிலானை நரைவெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திரு உடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமே இரண்டாவது பாடல் கைமகவேந்தி கடுவனோடு கழைப்பாய்வான் செம்முக மந்தி கருவறை ஏறும் சிராப்பள்ளி வெம்முக வேழத்து ஈர்வுறி போர்த்த விகிர்தா நீ பைமுக நாகம் மதியுடன் வைத்தல் பழியன்றே மூன்றாவது பாடல் மந்தம் முழவம் மழலை ததும்ப வரை நீழல் செந்தன் புனமும் சுனையும் சூழ்ந்த சிராப்பள்ளி சந்தம் மலர்கள் சடைமேல் உடையார் விடை ஊறும் எந்தம் அடிகள் அடியார்க்கு அல்லல் இல்லையே நான்காவது பாடல் துறைமல்கு சாரல் சுனைமல்கு நீளத்து இடைவைகி சிறைமல்கு வண்டும் தும்பியும் பாடும் சிறப்பள்ளி கரைமல்கு கண்டன் கனல் எரி ஆடும் எம் பிறைமல்கு சென்னி உடையவன் எங்கள் பெருமானே ஐந்தாவது பாடல் கொலைவரையாத கொள்கைய தங்கள் மதில் மூன்றும் சிலைவரை ஆக செற்றடரேனும் சிராப்பள்ளி தலைவரை நாளும் தலைவர் அல்லாமை உரைப்பீர்கள் நிலவரை நீளம் உண்டதும் வெள்ளை நிறமாமே ஆறாவது பாடல் வெய்ய தன்சாரல் விரிநிற வேங்கை தன்போது செய்ய பொன் சேரும் சிராப்பள்ளி மேய செல்வனார் தையல் ஓர் பாகம் மகிழ்வர் நஞ்சுன்பர் தலை ஓட்டில் ஐயமும் கொள்வர் ஆர் இவர் செய்கை அறிவாரே ஏழாவது பாடல் வேயர் சாரல் கருவிரல் ஊகம் விளையாடும் சேவுயர் கோயில் சிராப்பள்ளி மேய செல்வனார் பேய்வுயர் கொல்லி கைவிளக்காக பெருமானார் தீவுகந்தாடல் பாயிற்று ஆகாதே எட்டாவது பாடல் மலைமல்கு தோழன் வலிக்கெட ஊன்றி மலரோன் தன் தலைகலன் சொல்லுங்கால் சில அல போலும் சிராப்பள்ளி சேடர் செய்கையே ஒன்பதாவது பாடல் அறப்பள்ளியானும் மலர் உறைவானும் அறியாமை கரப்புள்ளி நாடி கண்டிலரேனும் கல் சூழ்ந்த சிறப்பள்ளி மேய வாசடை செல்வர் மனைத்தோறும் இறப்புள்ளீர் உம்மை ஏதிலர் கண்டால் இகழாரே பத்தாவது பாடல் நானாது உடை நீத்தோர்களும் கஞ்சி நாள் காலை ஊனா பகல் உண்டு ஓதுவார்கள் உரைக்கும் சொல் பேணாது உருசீர் பெருதும் என்பீர் எம்பெருமானார் சேனார் கோயில் சிராப்பள்ளி சென்று சேர்மேனே பதினோராவது பாடல் தேன்னயம் பாடும் சிராப்பள்ளி யானை திரை சூழ்ந்த காணல் சகேரும் கழுமல ஊரில் கவுனியன் ஞான சமந்தன் நலமிகு பாடல் இவை வல்லார் வான சம்பந்தத்தவரோடும் மண்ணி வாழ்வாரே இந்த பதிகத்தை மனமுருகி நம்பிக்கையோடு பாடும் கருவுற்ற பெண்களுக்கு நிச்சயமா சுக தான் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி வேற இன்ஃபர்மேஷன் தேவைன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி